வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 3வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 4வது பாடப்பகுதி பார்க்க போகிறோம். சரியா? ஏற்கனவே 3வது பாடப்பகுதி நேற்று இலக்கணம் பார்த்தோம் இல்லையா, எழுத்துக்களுடைய வகைகள் பற்றி பார்த்தோம் இல்லையா, குரல் நெடில் பார்த்தோம், வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நல்லா வாசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன், புரிஞ்சிருக்கும் இல்லையா. அடுத்து இன்றைக்கி 4வது பாடப்பகுதி பார்க்க போகிறோம். பாட தலைப்பு கல்யாணமாம் கல்யாணம். என்னது? கல்யாணமாம் கல்யாணம். சரியா? இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்களா, காத்து இது மழை பெய்யலை அப்படின்னா கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணணும், காக்காவுக்கும் குருவிக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரி இது என்னது, பூனைக்கும் பூனைக்கும் காட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறாங்க. சரியா? நம்ம பார்க்கலாம் பாடப்பகுதி. பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகமெல்லாம் கொண்டாட்டமாம், யானை மேலே ஊர்கோலமாம், ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமாம், கொர் கொர் குரங்கு பின்பாட்டாம், தடபுடலான சாப்பாடாம். இல்லையா? கல்யாணம்னாலே நமக்கு ரொம்ப ஆரவாரமாக இருக்கும் அப்படிதானே. அதேமாதிரி இங்கேயும் காட்டுக்குள்ளே ஒரு கல்யாணம் நடக்குது. யாருக்கு கல்யாணம் நடக்குது? பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. சரியா? பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் இல்லையா, எல்லாரையும் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அழைச்சிருக்காங்க. கல்யாண தடபுடலாக ஒரே விருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யானை மேலே ஊர்கோலமாம், அந்த பூனையை எதில் வச்சு கூட்டு போகிறாங்களாம், ரெண்டு பூனையையும் யானை மேலே ஊர்கோலமாக மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமாம் இல்லையா. நம்ம இதிலேயே கல்யாணம்னா நிறைய விசேஷங்கள் இருக்கும் இல்லை. என்ன செய்வாங்க? மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் விலங்குகள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆடுறாங்க. அதில் யார் ஆடுறாங்க? ஒட்டகச்சிவிங்கி டான்ஸ் ஆடிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொர் கொர் குரங்கு பின்பாட்டாம், பாட்டு பாடுறது யார்? இங்கே குரங்கு பாடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தடபுடலான சாப்பாடாம், நல்ல விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம், யானை மேலே ஊர்கோலமாம், ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமாம், கொர்க்கொரு குரங்கு பின்பாட்டாம், தடபுடலான சாப்பாடாம். சரியா? பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணாங்க, அந்த ரெண்டு பூனையும் யானையில் வச்சு ஊர்கோலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒட்டகச்சிவிங்கி நடனம் ஆடுது, குரங்கு பாட்டு பாடிட்டே போகுது, நல்ல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரி, இந்த பாட்டை நல்லா வாசிச்சுப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் என்ன செய்யலாம், நாளைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.